வணக்கம் மாணவர்களே நான் டாக்டர் சாந்தி நான் வெற்றி நான் நிலா உங்கள மாதிரி சுறுசுறுப்பு பசங்க சுகாதாரமா இருக்க நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போறேன் ரெடியா சுகாதாரம்னா சுகாதாரம்னா சுத்தமாக இருப்பது சுத்தம்னா சுத்தமானா கை கழுவி பல் விளக்கி நோய் இல்லாம இருப்பது நோய் இல்லாம இருக்கணும்னா கிருமிகள் இல்லாம இருக்கணும் கிருமிகள் இல்லாமனா சொல்றேன் கேளு கிருமிகள் எங்கெல்லாம் இருக்கும் தெரியுமா டெஸ்க்ல பென்சில்ல ஆடையில நம் உடம்புல மண்ணுல சாப்பாடு தட்டுல நம்மளோட கையில எங்க எங்க என் கை சுத்தமா தானே இருக்கு உன்னால பாக்க முடியாது ஆனா இருக்கு அதனாலதான் அது பேரு நுண்கிருமிகள் மைக்ரோஸ்கோப்ல தான் பாக்க முடியும் ஓ இந்த கிருமிகள் எப்படியெல்லாம் பரவுது தெரியுமா ஆங்கிலத்துல ஃபைவ் சொல்லலாம் கிருமிகள் இதன் மூலமாதான் பரவும் ஃபுட் அதாவது உணவின் மூலம் ஃபிங்கர்ஸ் அசுத்தமான விரல்கள் மூலம் ஃபீசஸ் மலம் மூலம் ஃபோமைட் பரப்பிகள் கதவு தாழ்பால் போன்றவை ஃப்ளைஸ் ஈ கரப்பான் போன்ற பூச்சிகளால் அப்போ சுத்தம் சுகாதாரம் ரொம்ப முக்கியம் இருக்க முதல்ல சுத்தமா வச்சிருக்கணும் நல்லா கழுவணும் உள்ளங்கை விரல்கள் நடுவில் கையின் பின்பகுதி கட்ட விரல் அடி விரல்களின் பின்பகுதி நகங்கள் அடியில் மணிக்கட்டு பகுதியையும் கழுவணும் வெற்றி நிலா சுத்தமாக இருக்க நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க டாக்டர் பாத்ரூம் போனதற்கு பின் நான் கைய நல்லா கழுவுவேன் தினமும் குளிப்பேன் முடியை நீட்ட கழுவி வாரி கட்டுவேன் துவைத்த சுத்தமான ஆடையும் காலணிகளையும் அணிவேன் பற்களை ரெண்டு முறை தேய்ப்பேன் வெற்றி தேக்க மாட்டான் அதனாலதான் அவனுக்கு பல்வழி பல்லு சொத்தை வெற்றி ஏன் பல் சொத்தையாகுது தெரியுமா கையில கிருமிகள் மாதிரி வாயிலையும் கிருமிகள் இருக்கு சாப்பிடும்போது குடிக்கும் போது இந்த கிருமிகள் வாயில் ஒட்டி கொள்கிறது இந்த கிருமிகள் ஒரு அமிலத்தை சுரக்கும் பொழுது பற்களில் உள்ள எனாமல் பாதிக்கப்படுகிறது ரெண்டு பற்களிற்கு நடுவில் இடுக்கு விழும் சாப்பாடு சிக்கிக் கொள்ளும் கிருமிகள் மேலும் பரவும் பல் சொத்தையாகி பல்லை எடுக்க வேண்டி வரலாம் அப்புறம் பாடத்தின் மேல் கவனம் குறையும் அதனாலதான் பற்களை ரெண்டு முறை தேய்க்க வேண்டும் வெற்றி அது மட்டும் இல்ல இனிப்பு பொருட்கள் குளிர்பானங்கள் இவைகளை அதிகமாக சாப்பிடக் கூடாது உங்க நாக்கின் மீது எவ்வளோ கிருமிகள் இருக்கு தெரியுமா இருநூறு நானூறு அறுநூறுக்கும் மேல் பட்ட கிருமிகள் எம்மாடி விரட்டணுமே அப்போ நாக்கையும் நன்றாக தேய்க்கணும் கரெக்டா சொன்ன வெற்றி பல் இரண்டு முறை தேய்க்கணும் நாக்கையும் தேய்க்கணும் அப்புறம் உங்கள் பிரஷ்களை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மாத்தணும் அடுத்து நாம் பார்க்க வேண்டியது கழிப்பறை பழக்கங்கள் கழிப்பறை பழக்கங்கள்னா கழிப்பறை பழக்கங்கள்னா காலை கடன் கரெக்டான நேரத்துல செய்யறது பாத்ரூம் சென்ற பிறகு கழிப்பிடத்தில் நிறைய தண்ணி விடுறது கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவி துணியில் துடைக்கிறது இது எல்லாமே நல்ல கழிவுப் பழக்கங்கள் இல்லனா கிருமிகள் பெருகும் உங்களில் யாருக்காவது ஜுரம் வாந்தி வயிற்றுப்போக்கு தும்மல் இருமல் வந்தா என்ன செய்வீங்க உங்களை பாப்போம் மருந்து சாப்பிடுவோம் வீட்டில் இருங்கள் உங்கள் டீச்சரிடம் சொல்லுங்கள் அம்மை டைபாய்டு போன்ற வியாதிகள் தொற்று வியாதிகள் முழுமையாக குணமாகும் வரையில் வீட்டில் இருங்கள் வெற்றி நிலா உடல் நலத்தோடு இருப்பதற்கு நீங்க என்ன செய்யணும் தினமும் போகணும் நன்றாக படித்து ஹோம்ஒர்க் உள்ளயும் வெளியிலையும் உடற்பயிற்சி ஒரு நாளில் அரை மணி நேரமாவது செய்யணும் ஆரோக்கியமான சத்தான உணவு சாப்பிடணும் எட்டு மணி நேரத்திலிருந்து பத்து மணி நேரம் தூங்கணும் கரெக்டா சொன்னீங்க சுத்தமாக இருங்க ஆரோக்கியமா இருங்க